பச்சிமாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரு ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளோ அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அரங்கமா நகருளானே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தாம் எல்லாம் வெல்ல ஸ்ரீமன் நாராயண பெருமாளுடைய பாதார விந்தங்களை மனதமைத்து கேபிட்டல் தரிசன நேயர்களை ஸ்ரீமத் பாகவத புராண சிந்தனையின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் மூன்றாவது ஸ்கந்தத்தை முடித்து நாலாவது ஸ்கந்தத்தை ஆரம்பித்திருந்தோம். ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே மொத்தமாக 12 ஸ்கந்தங்கள் இருக்கின்றது. நாம் இதுவரை 3 ஸ்கந்தங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தம் ஆரம்பமாகின்றது. இந்த 4வது ஸ்கந்தத்திலே தட்சனுடைய வரலாறு ஆரம்பமாகின்றது. இந்த தட்சனுக்கு 16 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள். இந்த 16 பொம்பளை பிள்ளைகளையும் திருமணம் செய்து வைத்தான். இந்த 16 பெண்கள் பிள்ளைகளிலே 13 பெண் பிள்ளைகளை தர்ம தேவதைக்கு திருமணம் செய்து வைத்தார். எனவே அந்த 13 பெண்களில் ஒருவராகிய மூர்த்திக்கும் தர்ம தேவதைக்கும் பிள்ளைகளாக நாராயண பெருமானே 2 பிள்ளைகளாக, இரட்டை பிள்ளைகளாக நர நாராயணராக பிறந்தார் என்று நாம் பார்த்தோம். எனவே நாராயண பெருமானே நர நாராயணர் என்ற பெயருடன் இங்கே பிறந்திருக்கிறார். ஏன் பிறந்தாள் என்ற ஒரு செய்தி நாம் பார்க்க வேண்டும். நான் முன்னர் குறிப்பிட்டேன், கபிலாச்சாரியருடைய தோற்றம் உலகிலே வாழுகின்ற மக்கள் உயிதி அடைவதற்கான வழி எது என்பதை கூறுவதாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. தன்னுடைய தாயாருக்கு உதேசம் செய்து உலகிலே வாழுகின்ற மக்கள் எத்தகைய நெறிமுறையிலே வாழ வேண்டும் என்ற செய்தியை கபிலாச்சாரியர் சொல்லி சென்றார். அதேபோன்று இப்பொழுது தர்ம தேவதைக்கும் மூர்த்திக்கும் பிள்ளைகளாக நாராயண பெருமானே பிறந்திருக்கின்றார். நாராயண பெருமானே அவதரித்திருக்கின்றார். எனவே நரன் என்ற ஒரு பிள்ளையாகவும் நாராயணன் என்ற இன்னொரு பிள்ளையாகவும் பிறந்திருக்கின்றார். இங்கே நரன் சிஷியனாகவும் நாராயணன் குருவாகமைந்திருக்கின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. எனவே நாராயண பெருமானே குருவாக அமர்ந்து, நாராயண பெருமானே சிஷியனாக அமைந்து, அந்த குரு சிஷிய தர்மம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த அவதாரத்தின் ஊடாக நாராயண பெருமான் உலகத்துக்கு உணர்த்தி இருக்கின்றார். எனவே நாராயண பெருமாள் அவதாரம் இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு வகையான செய்திகளை உணர்த்துகின்றது என்பதை நாம் வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டும். எனவே இந்த உலகிலே வாழுகின்ற மக்கள் குருவிடமிருந்து வித்தைகளை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. குருவில்லா வித்தை பால் என்று சொல்லப்படுகின்றது. நாம் ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு குருவிடமிருந்து வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். குருவினுடைய வழிப்படத்தை நாங்கள் வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் வித்தையை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த வித்தையானது எங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்து மேலும் வித்தையை பெருக்கி நாங்கள் வித்தகராக வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். எனவே இந்த உலகிலே வாழுகின்ற மக்கள் ஒவ்வொருவரும் குருவை அண்டி குருவிடமிருந்து பிற செய்திகளை பெற வேண்டும். அவ்வாறு பெறுகின்ற பொழுது ஒரு சிஷ்யன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையை உலகத்துக்கு உணர்த்துவதற்காகத்தான் நாராயண பெருமான் நரனாகவும் நாராயணனாகவும் இங்கே பிறந்திருக்கின்றார். எனவே நரன் என்பது சீடன். எனவே சீடனாக அமைந்திருக்கின்ற நரன் நாராயண பெருமானை குருவாக கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்றான். ஒரு சிஷியனானவன் தன்னுடைய உடல், பொருள், ஆவி, இருப்பு எல்லாவற்றையும் குருவுக்கே ஒப்படைத்து விடுதல் வேண்டும். குருவிடம் சரணாகதி அடைந்து விடுதல் வேண்டும். தனக்கு என்று எதையுமே வைத்திருக்கக்கூடாது. உடலை கூட அந்த குருவை ஒப்படைத்த வேண்டும். உடல், பொருள், ஆவி, இருப்பிடம் எல்லாவற்றையும் அந்த குருவிடமே ஒப்படைத்து குருவே தனது வாழ்க்கை, குருவினுடைய வழிகாட்டிலே தன்னுடைய வாழ்க்கை,
குருவுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை என்று எண்ணுகின்ற எண்ணமுடையவனாக வாழுகின்ற வாழ்க்கை முறையை ஒரு சிஷ்யன் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த சிஷ்யன் குருவிடமிருந்து பெற வேண்டிய எல்லா விடையான கற்றலையும் எல்லா வகையான வித்தைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒரு சிஷ்யனானவன் ஒரு குருவிடமிருந்து வித்தியை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவன் எப்படி எப்படியான பண்புகளை கொண்டவனாக இருந்திருத்தல் வேண்டும், அத்தகைய பண்புகளை கொண்டு வாழுகின்ற பொழுதுதான் குருவிடமிருந்து வித்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அவ்வாறு பெற்றுக்கொள்ளுகின்ற வித்தை தான் அவனுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற வகையிலே அதை வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் தானே நர நாராயணராக இங்கே பிறந்திருக்கின்றார். எனவே சிஷ்யனாகவும் குருவாகவும் பிறந்திருக்கின்ற நாராயண பெருமான் அவருடைய வாழ்க்கை முறையின் மூலமாக ஒரு சிஷ்யன் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குருவுக்கு இத்தகைய பண்புடையவனாக இருக்க வேண்டும் என்ற செய்தி எல்லாவற்றையும் கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த சிஷ்யன் குருவிடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவனுக்கு சில வகையான இயல்புகள் இருத்தல் வேண்டும். இன்றைக்கு பல பேர் கல்வி கற்கச் செல்வார்கள், பிறகு குருவுக்கு மிஞ்சிய சிஷியனாக குருவை விழுத்தி குருவை விட மிஞ்சி நிற்கின்ற சிஷியர்களான் உலகத்திலே இருக்கிறார்கள். இதுக்குத்தான் பல பழமொழிகள் சொல்வார்கள், ஏணியில் ஏறிவிட்டு ஏணியை உதைத்து விடுவார்கள். இவ்வாறு பல பேர் முயன்று குருவிடமிருந்து கல்வியை கற்றுவிட்டு குருவிடமிருந்து வித்தையை கற்றுவிட்டு பிறகு குருவுக்கு போட்டியாகவே குருவை விழுத்தக்கூடிய வகையிலே குருவுக்கு எதிராக தம்முடைய வித்தையை பயன்படுத்துகின்ற சிஷியர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் என்றைக்கும் குருவுக்கு கடமைப்பட்டவனாக குருவுக்கு செய்நன்றி உடையவனாக குருவினுடைய வார்த்தைகளை கேட்டு வாழுகின்றவனாக வாழுகின்ற வாழ்க்கை முறையை சிஷ்யன் ஏற்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். என்று சிஷியன் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே நர நாராயணனுடைய அவதாரத்தின் மூலமாக நரனுடைய வாழ்க்கை எமக்கு காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. எனவே ஒரு சிஷியனம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் சாஸ்திரத்தில் நம்பிக்கை கொண்டவனாக இருத்தல் வேண்டும். எங்களிடத்திலே பலவிடம் இருக்கின்ற ஒரு விடயம் நம்பிக்கையின்மை, தன்னம்பிக்கையும் இல்லை ஒரு எதையும் நம்புவதில்லை. எனவே நாம் எதையும் நம்பாமல் உலகத்திலே வாழ முடியாது. முதலாவது நம்பிக்கை, சமயம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தோன்றியது. இந்த நம்பிக்கை வாழ்க்கையை எம்மை வழிப்படுத்தும், வழிகாட்டும். எனவே எங்களை வாழ வைப்பதற்காக தோன்றியிருக்கிற சாஸ்திரங்கள் எம்மை வாழ வைக்கவே தோன்றியிருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். அப்படி நாம் நம்பினால்தான் சாஸ்திரங்களை கற்க முடியும், சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற விதிமுறைகளை நாங்கள் வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள முடியும். சாஸ்திரங்களை விளங்கிக் கொள்வதற்கும் சாஸ்திரங்களை நாங்கள் வாழ்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் முதலாவது ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய இயல்பு சாஸ்திரத்தில் நம்பிக்கை கொண்டிருத்தல் வேண்டும். அந்த சாஸ்திரத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்ற தர்மானுஷ்டானத்தில் நாங்கள் ஈடுபடுகின்ற விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த சாஸ்திரங்கள் உலகிலே வாழுகின்ற மனிதர்கள் நல்லபடி வாழ்வதற்கான பல தர்ம அனுஷ்டானங்களை கூறியிருக்கின்றது. எனவே நாம் தர்ம அனுஷ்டானங்களில் ஈடுபடுகின்ற விருப்பம் உள்ளவளாக இருக்க வேண்டும். உலகத்திலே நீங்கள் காலையிலே வீட்டு விட்டு எழ வேண்டும், மௌன விரதத்தை பின்பற்ற வேண்டும், விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சில தர்ம அனுஷ்டானங்கள் இருக்கிறது. அந்த தர்ம அனுஷ்டானங்கள் நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்தும், உடலை நோயில்லாமல் வாழ்வதற்கு வழிப்படுத்தும், உயிரை மேன்மைப்படுத்தும். எனவே உடலையும் உள்ளத்தையும் நாங்கள் மேம்படுத்துவதற்கு தர்மானுஷ்டானத்திலே நாங்கள் ஈடுபடுவது மிக முக்கியமானது. ஆனபடியால் தான் எங்களுடைய பெரியோர்கள் பல்வேறு வகையான அனுஷ்டானங்களை வகுத்திருக்கிறார்கள். நித்திய கர்ம விதி, விருந்தோம்பல், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அனுஷ்டானங்கள் அமைந்திருக்கின்றது. எனவே அந்த தர்ம அனுஷ்டானங்களே நாங்கள் ஈடுபடுவதற்கு விருப்பம் உள்ளவனாக அமைந்திருந்தால்தான் தர்ம அனுஷ்டானங்களில் ஈடுபட முடியும். அவ்வாறு ஈடுபடுகின்றவன் அந்த தர்மானுஷ்டானங்களை தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, அதை அனுஷ்டிப்பவனாக இருத்தல் வேண்டும். உதாரணமாக ஏகாதசி விரதம் என்ற ஒரு தர்மானுஷ்டானம் இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் மீது விருப்பம் கொள்ள வேண்டும். விருப்பம் கொண்டு அவன் அந்த விருப்பம் கொண்டால் மாத்திரம் போதாது, அந்த விரதத்தை முறைப்படி அனுஷ்டிப்பவனாக இருத்தல் வேண்டும். எனவே நாங்கள் வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டுமாக இருந்தால் இந்த தர்மானுஷ்டானங்களை தெரிவதை விருப்பம் கொண்டு அவற்றை தெரிந்து பிறகு நாங்கள் அவற்றை வாழ்க்கையிலே அனுஷ்டிக்கலாக இருக்க வேண்டும். உலகத்திலே சொல்வதற்கு நிறைய இருக்கிறார்கள், அனுஷ்டிப்பதற்குத்தான் மக்களே கிடையாது.
அவை சொல்வதை செய்கின்ற செயல் வீரலாமந்திருக்க வேண்டும், அனுஷ்டிக்கக்குள்ள இருக்க வேண்டும், அனுஷ்டிப்பனாக இருக்க வேண்டும். எனவே ஒரு சிஷியனானவன் ஒரு நல்ல சிஷியனாக அமைந்திருக்க வேண்டும். வாய்ந்தால் சிஷியனுக்கு இருக்க வேண்டிய அடுத்த மிக முக்கியமான இயல்பு அனுஷ்டிப்பவனாக இருக்க வேண்டும். எனவே சாஸ்திரத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும், தர்மானுஷ்டானத்தில் ஈடுபட விருப்பமுள்ளவராக இருக்க வேண்டும், மூன்றாவது அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவனாக அனுஷ்டிப்பவனாக இருக்க வேண்டும் என்று கூறி சிஷியனுக்குரிய இயல்புகளை வேறு என கூறுவார் என்பதை நாளிடம் சிந்திப்போம் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.